அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஏ, சிஎம்எல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு வந்து தற்போது ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. என்ன செய்தினா, சுகர் அட்டையை அரிசி அட்டையாக மாற்றிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை செய்தி வெளியீட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, அதை எப்படி ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைன்லனா எங்கே போய் மனு கொடுக்கணும், அந்த டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் வந்து இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் தான் இந்த இது வெளியிட்டிருக்காங்க. 931 அந்த ப்ரெஸ் ரிலீஸை நான் கிளிக் பண்ணுறேன். ஒரு பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டு அது ஓப்பன் ஆகிருக்கு. என்னைக்கு வெளியிட்டாங்கன்னா 5/12/2020 தான் வெளியிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்க, மாண்புமிகு உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை. ஃபுல் வீடியோ பாருங்கள், எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம ஆன்லைனில் பண்ணுறது, அது நான் அடுத்தது கண்டினியூ இதில் பண்ணுறேன். பொது விநியோக திட்டத்தில் தற்போது 580,298 குடும்ப அட்டைகள் சர்க்கரை குடும்ப அட்டைகளாக உள்ளன. இந்த குடும்ப அட்டைகளை வைத்திருப்பவர்களில் பெரும்பாலானோர் தங்களுடைய குடும்ப அட்டைகளை அரிசி பெறக்கூடிய குடும்ப அட்டைகளாக மாற்றம் செய்தவன்ற கோரிக்கையினை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கீழ்கண்ட உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டைகளை தகுதியின் அடிப்படையில் அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றம் செய்ய விரும்பினால் அதற்கான விண்ணப்பங்களை தங்களுடைய குடும்ப அட்டையின் நகலினை இணைத்து இன்று அதாவது 5/12/2020 முதல் 20/12/2020 வரை www.TNEPDS.gov.in என்ற இணைய முகவரியிலும் சம்பந்தப்பட்ட வட்ட வளங்கள் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர்களிடம் சமர்ப்பிக்கலாம். இவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் உடனடியாக பரிசீலனை செய்யப்பட்டு குடும்ப அட்டைகள் தகுதியின் அடிப்படையில் அரிசி குடும்ப அட்டைகளாக மாறுதல் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். டேட் வந்து 20 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம், பயன்படக்கூடிய விஷயம், அதனால தான் நம்ம சேனலில் அது பதிவிட்டிருக்கோம். அது எப்படி பண்ணலாம், அதை இப்போ நம்ம வாங்க போவோம். TNEPDS.gov.in இந்த அட்டைகை மாட்டுக்குத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். இருந்தாலும் இது கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி இதே வீடியோவை நம்ம இப்போ லைவாக பண்ண போகிறோம். இது வரைக்கும் ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தாராளமாக பயன்படுத்திடுங்க. இப்போ எதில் போய் கிளிக் பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொடுத்துருந்தேன், அதாவது அந்த ஆன்லைனில் கார்டு டைப் கேட்கும். NPHHSனா சுகர் அட்டை, ரைஸை தவிர சுகர் மட்டும் அது வாங்கிக்கலாம். NPHHஆ நம்ம மாற்றணும், அதுதான் ப்ரொசீஜரு அந்த கார்டு தான். அது இங்கிலீஷ் தமிழ்லன்னா 300 மேட்சை குடும்ப அட்டை சர்க்கரை அட்டை, 300 மேட்சை குடும்ப அட்டை அரிசி அட்டை, இந்த ரெண்டு ஆப்ஷனும் அதில் இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். இந்த TNEPDS வெப்சைட்டில் போயிட்டு தங்களது அட்டை வகையை மாற்ற அதை கிளிக் செய்யணும்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் ரேஷன் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் இருக்கோ அதை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு அப்புறம் இதில் கோடு, அதில் கொடுத்துருக்க கேப்சர் கோடு டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இது சப்மிட் பண்ணோன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி 7 டிஜிட், 7-6 டிஜிட் வழக்கமாக எல்லா ஓடிபி வரும், இது 7 டிஜிட்டு டைப் பண்ணுங்கள். பதிவு செய்யின்றிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் உங்கள் மேலே உங்கள் பெயர், குடும்ப அட்டையன், எந்த கடன் இருக்கும், அட்டை வகை மாற்றம் அதுதான் நம்முடைய கோரிக்கை, அதாவது சேவை என்ன இது பண்ண போகிறோன்னா அதான். இதில் உங்கள் கரண்ட் அட்டை என்ன, இப்போ எனக்கு வந்து ரைஸ் கார்டு இருக்குது, புதிய அட்டைகை என்னங்கிறத இதில் சூஸ் பண்ணிக்கணும். எனக்கு இதில் ஏற்கனவே அரிசி அட்டை இருக்கிறதுனால நான் பண்டகமில்லா அட்டையா இல்லை சுகர் அட்டையா அதுதான் சூஸ் பண்ண முடியும். இதே எனக்கு இப்போ சுகர் அட்டையாக இருந்தால் அரிசி அட்டை ஆப்ஷன் இதில் வந்திருக்கும், அது தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அரிசி அட்டையை சர்க்கரை அட்டை இல்லது அல்லது பண்டகமில்லா அட்டையாக மாற்றலாம். சர்க்கரை அட்டையை பண்டகமில்லா அட்டையாக மாற்றலாம். AAY அட்டை அரிசி அட்டையை சர்க்கரை அட்டை அல்லது பண்டகமில்லா அட்டையாக மாற்றலாம். இது நார்மலாக கொடுத்துருக்குது. இப்போ அடிஷ்னலாக இந்த வெளியிட்டிருக்கிறதுனால இதில் நீங்கள் ரைஸ் கார்டில் இருக்கவங்க இதில் சூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆப்ஷன் இதில் வந்தால் நீங்கள் இதை சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணி முடிச்சிடுங்க. இல்லை வரலைன்னா உங்கள் ரேஷன் கார்டை ஒரு ஜெராக்ஸ் எடுங்க. உங்கள் வட்ட வளங்கள் அலுவலர், உங்கள் தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒரு மனு கொடுத்துருங்க. அனுப்பின உங்கள் அட்ரஸ் பெறுனர் வட்ட வளங்கள் அலுவலர் இந்த வட்டாட்சியர் அலுவலமோ அந்த வட்டாட்சியர் அலுவலகம் அந்த தாலுகான்னு போட்டு
நான் மேற்கண்ட முறையில் வசித்து வருகிறேன். எனக்கு வந்து என்னுடைய வருமானம் இவ்வளோதான், சோன்சோ கம்மி தான். ஆகவே எனக்கு வந்து என்னுடைய சுகர் அட்டையை அரிசி அட்டையாக மாற்றி தரும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பு என்னுடைய ரேஷன் கார்டு ப்ளஸ் ஆதார் கார்டு தான், அதை நினச்சி ஒரு மனுவாக கொடுத்துருங்க. கண்டிப்பாக அவங்க ஃபீல்டு விசிட் பண்ணிவிட்டு உண்மையிலே நீங்கள் கஷ்டப்பட்டவங்க, உங்களுக்கு அரிசி தேவைப்படும்னா கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணி அரிசி அட்டைக்கு தந்துடுவாங்க. ஏன்னா உத்தரவு பிறப்பித்திருக்கனால இப்போ எலெக்ஷன் வர்றதுனால மூவ் பண்ணுற எல்லாருக்குமே பாசிபிளாக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. என்னுடைய இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு நிறைவுகள் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.